வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த மறந்தனா பண்ணி கொடுத்துருங்க, அப்படி விலைக்கிழமை கொடுத்துருங்க, லைக் போட்டு விட்டுருங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசு ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 23/2/2021, பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை, சார்வர்களிடம் மாசி மாதம் 11ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏகாதசி திருவாதிரை நட்சத்திரம் சர்வ ஏகாதசி, கோயம்புத்தூர் ஸ்ரீ கூனியம்மன் உற்சவம் ஆரம்பம், பெரு வயல் முருகப்பெருமான் சண்முக உற்சவம், நத்தம் மாரியம்மன் பார்க்குட காட்சி, செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, செவ்வாய்க்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கேட்டை மற்றும் மூல நட்சத்திர நேயர்களுக்கு. ராசிக்குலம் பார்க்கலாமா? அதுக்கு மட்டும் ராசி கட்டம் பார்த்துருவோம். ரிஷபத்திலே செவ்வாய் ராகு, விருச்சிகத்திலே கேது, கும்பராசியிலே சூரியன் சுக்கிரன், மற்ற அனைத்து கிரகங்களும் மகராசியிலே இருக்கின்றன. வாங்க ராசிபுரம் பார்க்கலாம். அன்பான மேசராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும், ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள் வரலாம், மனப்பிரச்சனை வரலாம், நீங்களே விட்டு உங்களை குழப்பிக் கொள்ள வேண்டாம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் நட்பு வழியிலே உதவிகள் கூடும், ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளவும் நன்மையாக தெரிந்தால் எடுத்துக்கொள்ளவும், உங்கள் கருத்தை அடுத்தவர்கள் திணிக்க வேண்டாம், ஏற்றுக்கொண்டால் சொல்லவும் ஏற்றுக்கொண்டால் விட்டுவிடவும், தன்மையாக நடந்து கொண்டால் சிறப்பான மீட்டை காணலாம். கால்நடை வளர்ப்போர் சிறப்பான மீட்டை காணலாம். பசு மற்றும் கால்நடைகளால் விவசாயிகள் கூடுதல் லாபம் பெறலாம், வருமானம் பெறலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான ரிஷபராசினியர்களே, உயர்வான சூழல் ஏற்படும், உங்கள் எண்ணங்கள் பலப்படும், பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். சொல்லப்படும் உங்களை பார்த்துள்ள பொறாமைப்படுவார்கள், போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். வங்கி வழியிலே காசோலை வழியிலே ஏடிஎம் வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலை கூடுதல் கவனம் தேவை. ஏஜென்சி நடத்துவோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனங்களிலே நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்படுத்துங்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுத்துங்கள். பிரச்சனை இல்லாமல் இரண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதம் தவிர்த்து விடுங்கள். அன்பான மிதுனம் ராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், உள்ளம் இனிப்பாகும், உங்கள் வெள்ளமான பேச்சால் சிரிப்பான விருப்பங்களை காட்டலாம், விருப்பங்கள் நிறைவேறும், பெருமைக்குரியோர் சந்திப்பு நிகழும், மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களை உதவிகரமாக இருப்பார்கள், பாசக்கரம் விட்டுவார்கள், நெசக்கரம் விட்டுவார்கள், தகவல்கள் தாமரை கூட்டும், பேருந்து பயணத்திலே பாதுகாப்பு அவசியம், பணத்தோடு சீர்படுத்துங்கள், பரிசு பத்திரம் உடைமைகளை பாதுகாப்படுத்திச் செல்லுங்கள். ஒரு சிலருக்கு பித்தம் சம்பந்தப்பட்ட வகையிலே தாய் சுற்று ஏற்படலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும், மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம், செல்போன் வழியிலே சிக்கல் உருவாகலாம், கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பான கடகம் ராசினிகளே, சிந்தனை பலப்படும், சிந்தனை வழியில் சிறப்பான மீட்டை காண்பீர்கள், சிந்தனை வள்ளம் கூடும், சிந்தனை சிற்பலாக மாற காத்திருக்கிறீர்கள், விருந்து விழா என்று சென்று வரலாம், புதிய காரியங்களை சிறப்பாக செய்யலாம், புதிய தொழில் முயற்சிகள் சாத்தியமாகும், உற்பத்தி பொருளுக்கு வரவேற்பு நிறைய கிடைக்கும், வருமானவாய்ப்புகளை கிடைக்கும், பணத்தை சேமிப்பில் கவனம் செலுத்தவும், யாருக்கும் பிரச்சனை செய்ய வேண்டாம், வம்பு வழக்கில் ஈடுபட வேண்டாம். அன்பான சிம்ம ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுப சிந்தனைகள் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு பணப்பரிமாற்றம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. பாக்கி நாள் ஜீவன செய்வோர் வெளிப்போடு செயல்பட வேண்டும். அருள் வாக்கு சொல்வோர் ஜோதரம் செல்வோர் குறி செல்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பயணங்கள் இனிக்கும், பயணங்கள் பயன் கொடுக்கும். தங்க விளைவி அவர்கள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமை இருக்கும், சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளை, லாபம் கூடும், தன லாபம் வணிக வளம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். திடீர் வருமானம் திக்குமுக்காட வைக்கப் போகிறது. உடனத்தில் கவனம் செலுத்தவும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம்.
விழிப்போடு செயல்பட வேண்டும். உரிய மருத்துவர்கள் ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். துரதிச பயணங்கள் தவிர்த்துக் கொள்ளவும் குறைத்துக் கொள்ளவும். தேவையென்றால் சென்று வரவும். விருந்து விழா என்று வாய்ப்புகள் இருந்தால் கூட கவனமாக செயல்படுத்தவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ஆண்பான துளாராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும், சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும், துன்பங்கள் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் சமாளித்துவீர்கள். உங்களை பார்த்து யோசிப்பார்கள், உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இருந்தாலும் பொது இடங்களை கவனமாக பேசவும், நளினமாக பேசவும், எளிமையாக பேசவும். வார்த்தைகளை கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றுக் கொள்ள வேண்டாம். உடன் பிறந்தோரால் ஒரு சிலருக்கு பிரச்சனை உருவாகலாம். வழக்குகள் இருந்தாலும் சாதகமாகும். அரிசி பருப்பு நவதானை வியாபாரிகள் ஏற்றம் பெறலாம், முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். பக்தியிலேயே மூலிகை பிரச்சனை சொல்ல வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். திருப்பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்துள்ள உதவிகள் கிடைக்கும். சகோதரி வழியிலே மன சஞ்சலங்கள் குறையும். வாக்குவாதம் தவிர்க்கவும். மனவு செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து சமாளித்து விடுவீர்கள். இருந்தாலும் கவனத்தோடு கைகளை நட்ட வேண்டும். அவசரப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். நிதானமாக செயல்படவும். உடலத்தில் கவனம் செலுத்தவும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளவும். வேலை வேலைன்னு சொல்லி உணவுகளை மாற்றிவிட வேண்டாம். நேரத்தை உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லது. தேவையினால் சென்று வரவும். பயணங்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அன்பான மகராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காரி வெட்டி கைகூடும். உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறையும். நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவர கூட்டம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாக்குவாதம் தவிர்க்கவும். அன்போடு பேசவும், அன்போடு பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கும்பராசினிகளே, கவலைகள் வந்து கொண்டிருந்தாலும் காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பலசர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கலாம். ஏற்றுமதிக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காதிருக்கிறது. கலைத்துறையினர், இயல் இசை நாடகத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனவ ராசினிகளே, வரவுகள் கூடும். பல காரியங்களை சாதிப்பீர்கள். ஆதாயம் கூடும், அனுபவம் கூடும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். கூட்டணி வாய்ப்புகள் உங்களை கேட்டு நடத்துவார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மேலிடத்திலும் தொண்டர் மத்தியிலும் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். உடனத்தில் கவனம் செலுத்தவும். வேகமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும். உங்கள் செயல்கள் மட்டும் சிறப்பாக நடந்து கொள்ளவும். அடுத்த பிரச்சனை நோக்கி வேண்டாம். மாணவ செல்வம் நன்மற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவர்கள் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். அன்பானவர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனிடையினா, பொதுவாக அவசர அவசரமாக குளிக்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி.